ஐந்தாவது நாளாக உயரும் பெட்ரோல் டீசல் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலை எகுருமா, அச்சத்தில் மக்கள். தொடர்ந்து ஐந்தாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்து வருகிறது. இதனால் ஈரானில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயில் 40% முடங்கியுள்ளது. கச்சா எண்ணெய் தேவை அதிகரித்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்ந்துள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹78 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹69.46 உயர்ந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 1 லிட்டர் டீசலின் விலை ₹73.54 விற்பனையாகிறது. அதுபோல் பெட்ரோலின் விலை ₹81.09 விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 13 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 19 காசுகளும் உயர்ந்துள்ளது. அதன்படி இன்றைய பெட்ரோல் விலை ₹81.35, டீசல் விலை ₹73.88 உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம் உள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.